அண்ட் வெல்கம் பேக் டு டெக் நிரன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மொக்கையான ஒரு டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வாட்ஸ்அப் இப்ப இப்படி கொண்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ரொம்ப மோசமான டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப்ல போனோடனே நீங்க நிறைய தடவை பாத்துருக்கலாம், அக்ரி அப்புறம் நாட் நவ் அப்படின்னு வந்திருக்கும். ஒருவேளை நீங்க அக்ரி கொடுத்துருந்தீங்க, அந்த டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாம் நீங்க படிக்காம படிச்சு பார்த்துட்டு அக்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் என்ன ஆகும், யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். வீடியோ ஸ்கிப்பா நம்ம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இயர்ல வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நியூஸ் குள்ள போலாம். பெரிய விஷயத்தை நிறைய பேருக்கு வந்திருக்கும். அக்ரி கொடுங்க இல்லாட்டி நாட் நோ கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க வந்து சில பேர் படிச்சு பார்த்திருப்பாங்க, இல்ல சில பேர் படிச்சு பார்க்காம இருப்பாங்க. ஆனா படிச்சு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது இது வந்து ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு அப்படின்னே தான் சொல்லலாம். ஒரு சில பேத்துக்குன்னா இல்ல, எல்லாருக்குமே இது வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து உங்களோட டேட்டாஸ வந்து நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம், உங்களோட சாட்ஸ் உங்களோட எல்லாத்துக்குமே உங்களோட வாட்ஸ்அப் இது ஃபுல்லாவே நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க சாட்ஸ் இந்த ஆடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட கம்பெனிஸ் கூட நாங்க ஷேர் பண்ணிருக்குவோம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேஸ்புக் சார்ந்த கம்பெனிஸ் இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து எல்லாத்துக்கூடிய நாங்க மெசேஜ் அதுக்குள்ள ஃபுல்லா ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்னு தெரியல, ஆனா ஃபுல்லா ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஆடியோ வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பிச்சுடுறீங்கன்னா அதையும் நாங்க வந்து ஃபுல்லாவே எடுத்துக்குவோம், ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பும் இப்ப இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் வந்து நிறைய சைனீஸ் ஆப்ஸ் வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்குள்ள இப்ப வாட்ஸ்அப்புக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப எல்லா ஆப்ஸ்க்கும் இதே மாதிரி தான் நிலைமை போல இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. சோ இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுனால இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறையவே இருக்கு. டெலகிராம் இருக்கு. டெலகிராம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸோட டெலகிராம்ல நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸோட ஏகப்பட்டது டெலகிராம்ல இருக்கு. சோ நீங்க டெலகிராம் யூசர்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்து எண்டிங்ல நீங்க பாய் மெசேஜ் கொடுக்கற வரைக்கும் ஃபுல்லாவே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் டேட்டாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபீச்சரை இன்க்ளூட் பண்றதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதையும் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிப்டட் ஃபார்மேட்ல தான் அவங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதாயிடுச்சுன்னா நாங்க பேக்கப்க்கு அந்த மாதிரி எடுத்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெசேஜை மத்தவங்க ஷேர் பண்ணும் போதும் அதையும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்க எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப ஒரு லொகேஷன் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறோம், டே நாங்க இங்கதான்டா இருக்கேன் வாடா என் வீட்டுக்கு அப்படின்னு ஷேர் பண்றோம்னா அதை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இதான் சிம்பிள். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வாட்ஸ்அப்ல புது ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க, பேமெண்ட் அப்படிங்கிற புது ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. நீங்களும் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்ல பாத்துருக்கலாம். நீங்க இந்த 3 dot பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சோ நீங்க வந்து வாட்ஸ்அப்லயே வந்து ஜிபே மாதிரி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் பேமெண்ட்ஸ் எல்லாம். சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க வாட்ஸ்அப்க்கு நீங்க அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட கண்ட்ரோலுக்கு போயிடும். நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சுட்டாலும் அவங்க கிட்ட போயிடும், ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் எல்லாமே அவங்க கிட்ட போயிடும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்வர்ல கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சர்வர்ல வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நாங்க எப்ப வேணாலும் நாங்க பேஸ்புக் சொல்ற கம்பெனிஸ் கூட நாங்க வந்து ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி எதுக்கு பண்றாங்க அப்படின்னு தெரியல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு இதை தள்ளி வச்சுட்டு இன்னொன்னு வந்து பாக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்களுக்கு ஹாய் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகல, அவங்களுக்கு வந்து டெலிவர் ஆகலைன்னா
அது வந்து அந்த சர்வர்ல 30 days வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாயின்னு மெசேஜ் போட்டு அது அவங்களுக்கு சென்ட் ஆகல இல்ல டெலிவர் ஆகலைன்னா அவங்க சர்வர்ல 30 days வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹாயின்னு மெசேஜ் அனுப்பிச்சுறீங்க, அவங்க போன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு இல்லாட்டி அவங்க டேட்டாவை ஆன் பண்ணி பாக்கல அப்படின்னா 30 days வரைக்கும் அவங்க சர்வர்ல வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ்னா எந்த மாதிரி டேட்டாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஓஎஸ் என்ன, அதாவது நீங்க வச்சிட்டு இருக்கிற மொபைல் மாடல் என்ன, என்ன கம்பெனி, என்ன ஓஎஸ், அதுக்கப்புறம் சிக்னல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, என்ன டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்மிஷன் டேட்டாவும் ஃபுல்லாவே நாங்க மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அந்த அக்ரீன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலே ஃபுல்லா, அதாவது உங்களோட எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்கு, எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஃபார்மா. இவ்வளவு விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒருத்தங்களுக்கு மெசேஜ் பண்றீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்ல இல்ல அப்படின்னா அவங்க கிட்ட வாட்ஸ்அப்பே டவுன்லோட் பண்ணல, அவங்க வாட்ஸ்அப்ல இல்லாட்டி அது வந்து அவங்க வந்து எதுவுமே சர்ச் பண்ண மாட்டோம், கலெக்ட் பண்ண மாட்டோம், வாட்ஸ்அப்ல இல்லாட்டி டேட்டாஸ் எல்லாம் எதுவுமே கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி அவங்க லாகின் எல்லாம் எல்லாமே பண்ணி முடிச்சு கம்ப்ளீட்டா செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்சு அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, அக்ரி கொடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரிதான் தெரியுது. நம்ம ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம கிட்டே இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு, நீங்க அக்ரின் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிப்ரவரி 8 மேலேயும் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க நாட் நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பிப்ரவரி 8 தான் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ற லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து அவசரப்பட்டு அக்ரின்னு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா யாருமே அக்ரி கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து அவங்களே சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க யாருமே அக்ரி கொடுக்கல, ஒரு 100%ல இருந்து ஒரு 90%, 80% யாருமே அக்ரி கொடுக்கலனா கண்டிப்பா அவங்க வாட்ஸ்அப் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. கண்டிப்பா நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிப்ரவரி 8 வரைக்கும் பாக்கலாம், இல்லாட்டி 7th வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பிப்ரவரி 7 மேல வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு நல்ல டெசிஷனா எடுத்துக்கலாம். சோ வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்ப வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மெசேஜர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பேஸ்புக் தான் வாங்கியிருக்காங்க. சோ வந்து இப்ப வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. அடுத்தது வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எந்த மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ், அப்பதான் எல்லாருக்குமே இது தெரியும். அப்பதான் அவங்களும் நாட் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க, அக்ரி கொடுக்க மாட்டாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டெக் நியூஸ் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நம்ம டெக் நியூஸ் போடலாம், நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீக் வர நியூஸையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி எல்லாமே ஒரே வீடியோவை போடலாம். நெக்ஸ்ட் வீக் சூப்பரான டெக் நியூஸ் வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நாம மீட் பண்ணலாம். இது டெக் நீரன், நான் நிரஞ்சன், பாய்.